வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி டாக்ஸல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா கீழே ரிஜிஸ்டர் காமிக்கும். ஸோ அதில் போய் உங்கள் நேம் ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னு உங்கள் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோன்னு நீங்கள் போட்ட நேம் வந்து இங்கே வந்துடும் ஓகேவா. ஸோ அதோட நீங்கள் ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் மணி தேவைப்படும். அதுக்கு என்ன ப்ரோ ரீசார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே உள்ள ஷேருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதில் வேணால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்ட் பண்ண லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஷேருக்குரிய மணி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஸோ 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், அது கீழே உள்ள யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங் வாரியர்ஸ். ஸோ ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் போனோம். இது வந்து இப்போ இல்லை, ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்து கேம் ப்ளே ஓகேவா. ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம எனிமிஸ் கூட ஃப்ரெண்டாக நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ அவனுங்க என்ன பண்ணானுங்க, நம்ம ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குத்துனானுங்க. டே, நீங்கள் குத்துனா நாங்கள் சும்மா விடுவோமா அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தனை குட்டி மண்டையை போட வச்சிட்டேன். சரி ஓகே, அவனை ரிவைவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் வந்துட்டேன், அவங்களும் ரிவைவ் பண்ணினானுங்க. ஸோ இப்போ ஓடுறான் பார்த்தீங்களா, இந்த சவப்பு மண்டையை தான் எல்லாரையும் குத்திட்டே இருந்தான். செத்தாடாடே, உன்னை விட மாட்டேன்டா சாவுராகி அப்படின்னு சொல்லி நானும் குத்திட்டே இருக்கேன், படவே மாட்டேன்ருச்சு. ஆடா என்னடா இது, கலக்கொடுமை. சரி ரைட்டு, எப்படி ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகும்போது அடி வாங்கி தாண்டா ஆகணும் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோனுக்குள்ள ஒன்றேன். நம்ம ஆள் வந்தாப்புல ஊடு டம்முக்கு டம்முக்கு டம்மு குடும்புன்னு குத்துறா, அது உழுகவே மாட்டேங்குது எங்கிட்டு ஒன்றா காணுமே. சரி இங்கே ஒருத்தர் இருக்கான், இவன் தான் நல்லவனாக இருப்பான் போல, அவன் வாட்டுக்கு சலையாட்டம் நிற்கிறான், அவன் டப்புன்னு குத்தி போடாமல். அது வேறு அந்த வாண்டா பாருங்க, அந்த பாருங்க குத்துறான் பார்த்தீங்களா, குட்டி தம்பியை குத்துறான். டே குட்டித்தம்பியை குத்துனேனா ஜட்டி கழட்டிடுவேண்டா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நம்மளை குத்திக்கே கழட்டி விட்டாங்க. சரி ரைட்டு, நம்ம தோத்துட்டோம். ஏ, உங்களை பழி வாங்காமல் விடமாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த மேட்ச்சில் கிளம்பலை. சரி நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்போம் போல், நம்ம ஒத்தால குத்துனோம்ல, ஸோ அதனால கூட அவங்க குத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்க பசங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், வாங்கடா ஃப்ரெண்டாகவும் இந்த மேட்ச் அடிக்க மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே ஒருத்தன் உட்காந்து உட்காந்து காமிக்கிறான். சரி ரைட்டு, நம்ம ஆளுங்க திருந்திட்டானுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்காந்து உட்காந்து காமிச்சேன். சரி இந்த சொக்கா மண்டையினு திருந்திட்டான். ஓகே, அப்போ இந்த மேட்ச் ஃபன் பண்ணி நம்ம கண்டென்ட் எடுத்து போட்டுடலாம் தான் அப்படின்னு நானும் குஷியில் எமோட்னா போட்டுக்கிட்டு இருந்தேன். வாரே 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 கோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே நம்மளை போட்டாங்க. ஆடங்கோ புராண, ஏண்டா இப்படி இருக்கீங்க, துரோகத்து மேலே துரோகமாக செய்கிறானுங்க. நீ விதைத்த விதையெல்லாம் உன்னை எறுக்க காத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த மேட்ச் கன் எடுத்துட்டோம். ஸோ இந்த மேட்சும் சம்பவம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. இந்த மேட்சும் கொஞ்சம் ஃப்ரெண்டாகி பார்ப்போமே, அவங்க ஃப்ரெண்டானால் கண்டென்ட் கிடைக்குமே அப்படின்னு நான் ஒரு நப்பாசையில் உட்காந்து உட்காந்து காமிக்கிறேன். அவனுங்க ஃப்ரெண்டாகிற மாதிரியே தெரியல, மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே உனக்கு சம்பவம் தான்டா, என் கையில் நீ சாகாமல் இருக்க மாட்டேடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் உட்காந்து உட்காந்து காமிச்சேன். அடுத்து எப்படி அடிக்க ஆரம்பிச்சிருவேன், ஏன்னா அவன் மறுபடியும் அடிப்பான் பாருங்களேன், சும்மா அடிப்பான். அதோட நான் குளோவால் போட்டு டே உனக்கு இன்னைக்கு சம்பவம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன் எடுத்து ரெடியாக உட்காந்துருந்தேன். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த்தை போட்டுக்குவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம குட்டி தம்பியாக யாரை போட்டாங்க, யாரையோ போட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க, ஸோ குட்டி தம்பியை தான் போட்டிருக்கானுங்க. ஆமாம், குட்டி தம்பியை ரிவே பண்ணி விட்டாச்சு. தம்பிமா எந்திரிச்சு பின்னாடி வாடா பேக்கப் தாடா அப்படின்னு சொன்னால் அவன் அலோக்கை போட்டு மெடிக்கிட் போட்டிருந்தான். சரி ரைட்டு, மேலே ஒரு வெள்ளக்குழுவால் கிடக்கு, அப்போ இதுக்கு பின்னாடி இனிமே இருப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடைக்கிறேன் டம்மு 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 டம்னு. அதுக்குள்ளே கீழே உள்ள திருட்டி குட்டி ஏதோ ஓசிக்கில் எடுத்துருங்க போல, அந்த நாய் பார்த்தா படுத்து கிடக்கான். சரி ரைட்டு, செத்த பணத்தை போட்டு ஒரு அடி அடித்தாச்சு. ஓகே, அவனை அடித்ததுக்கு ஒரு கண்ணாவது கிடச்சிச்சு, முக்கியமாக ரெண்டு குளோவால் கிடச்சிச்சுப்பா, அது ஒன்று. சரி ரைட்டு விடுங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸை பார்த்துருந்தாலே தெரியும், நான் வச்சிருக்கேன், நான் இப்போ வச்சிருக்க கண்ட்ரோல் இல்லை. ஸோ அதான் சொன்னேன், இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ எடுத்த கேம் பிளே. போட அழுத்தி பிடி அமைக்கி பிடி போட, ஐயோ ஓடிட்டானே அடநாயே, சத்தியமாயா ஓசிக்கில் எடுக்க போகிறானே, ஐயோயோயோ ஆ தாடி, நல்ல வேலை நமக்கு இல்லை நமக்கே. ரைட்டு ஓகே பங்காளி, ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க தெரியலையே. ரைட்டு, நம்ம கொஞ்சம் மெடிக்கிட்ட போட்டுக்குவோம், இல்லைன்னா நம்மளை போட்டு விட்டுருவானுங்க. குட்டி தம்பியை வேற டப்பு 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 டப்புனு படுக்க வச்சிடறானுங்கப்பா. அங்கே பாருங்களேன், மறுபடியும் அந்த சொக்கா மண்டே உட்காந்து உட்காந்து காமிக்கிறான். எதுக்கு உட்காந்து காமிக்கிறான், ஃப்ரெண்டாகிறாராமா, இதுவரை பண்ண துரோகம் பத்தாதான் இன்னும் பண்ண போறானுங்களான். டே சாவுங்களா, டே
எத்தனை துரோகம்? ஸோ ஐயோ ஐயோ, ஓகே. ஸோ எப்படியோ ஒன்றுக்கு ரெண்டுன்னு ஜெயிச்சாச்சு, வேற லெவலு. ஒன்று ரெண்டு அப்படியே அடிச்சு விட்டு ஜெயிச்சிருக்கோம் எப்படியோ, ரைட்டு. ஸோ இந்த ரவுண்டு நம்மளை பறக்க விட்டுருவானுங்க. என்னடா சொல்கிறா, பறக்க விட்டுருவானுங்களா? அப்போ நீ தான் ஃபஸ்ட்டு சாவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்மளை தான் ஃபஸ்ட்டு போடுவானுங்க பாருங்களேன். ஏன்னா நான் இது வந்து நான் சொன்னேன்ல, ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த கேம் பிளே. ஸோ அப்போ வந்து நமக்கு அவ்வளோவா ஆட தெரியாது. ஆமாம், இப்போ மட்டும் அப்படியே ஆடுறப்பாரு அப்படின்னு அவங்க உள் மனசு சொல்லுது. ஏ, இருந்தாலும் நான் ஒரு படா படா ப்ரோ பிளேயர் ஐயா, படா படா ப்ரோ பிளேயர். ஓகே, ரைட்டு விடுங்க. ஸோ அதை நம்புவீங்க, நம்புகிறேன். ஓகே, நம்புகிறவங்க ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போடுங்க, நம்பாதவங்க கொஞ்சம் ஷேரை போடுங்க, ஓகேவா? அதை தானே எல்லா வீடியோலையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது, 700 வியூஸு, அப்புறம் அவ்வளோதான் போகுது, 700-800 வியூஸ் தான் போகுது. நம்ம வந்து 45,000 வச்சுருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸு. ஸோ ஒரு 45,000 வியூஸ் போனால் எப்படி இருக்கும், அப்படியே குழுகுழுன்னு இருக்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி 45,000 கூட வேணாம், ஒரு 2,000-1,000 வியூஸ் அந்த மாதிரி போனால் கூட போதும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா, அதை தானே கேட்குறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் வருதான்னு பார்ப்போமே. ஓகே, ஸோ பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நண்பா. இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ இப்போ சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது சாயங்காலம் வருமா நைட்டு வருமானு தெரில. சரி, ஓகே, எப்படியும் இன்றைக்கி போட்டுருவானா அந்த வீடியோ, ஓகேவா? ஓகே நண்பா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லோரும் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோன்னு கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிவிக்க விடுங்க. அந்த கேம் பிளேயில் வந்து சும்மா மாட்டடி அடிப்போம், எல்லாமே ஒன் டேபாக உழுகும். பார்த்தவங்களா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் போட்டுவிடுங்க, ஆமாண்டா நீ வேறு லெவலில் ஆனண்டா அப்படின்னு. ஸோ பார்க்கலனா இருடா, நான் போய் பார்த்துட்டு நீ நூப் மாதிரி அடியிருக்கியா இல்லை நொறுக்கி தள்ளியிருக்கியா அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன்டான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க, ஓகேவா? ஓகே, நம்ம பசங்க ஏறிட்டானுங்க. ஊடு வேறு லெவலு, ஹெட்ஷாட்னா விழுந்துச்சுடா. ஐயோ, ஓசிக்கில் எடுக்க போகிறாயிலே சார், இவன் வேற க்ளோவால் போட்டான், இந்நேரம் நம்ம எடுத்துருக்கலாம் கில்லை ஊடு. ஐயோ, மனோ ப்ரோ, என்ன ப்ரோ ஓசிக்கில் எடுத்துட்டேன், நம்ம பசங்க எல்லாம் திருட்டு குட்டிகளாக இருக்காங்க, எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க கில்லு, நமக்கு கிடச்சதுடாண்டா இந்த கில்லு அப்படின்னு சொல்லி அடிச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஓகே, ரைட்டு, நம்ம கையில் AWM இருக்கிறது. ஆடி அங்கே ஒரு பாச்சாமட்டையை மாற்றிக்கிட்டான், செத்தான் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு அவனோட சாவு நம்ம கையில் தான். சும்மா நம்மளும் வெயிட்டிங்லேயே இருக்கும், அவன் செர்ச்சிங்லே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான், வெயிட்டிங்லே வெறி ஆகுது அப்படின்னு சொல்லும் போது எந்திரிச்சான் பாரு, மண்டை மேலே வச்சாச்சு. போடு அமுக்கு டுமுக்கு, ஏ டுமுக்கு அமுக்கு, ஏ அமுக்கு, ஏ டுமுக்கு, ஏ அமுக்கு டுமுக்கு, வேற லெவலு. ஓகே, ஸோ எப்படியோ ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த ரவுண்டு கொஞ்சம் ஸ்மோக்கை போட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுவோமே, அப்போ தானே நம்ம கொஞ்சம் வேறு வழியில் போய் அடிக்க முடியும். ஸோ இந்த டீம் நம்ம கையில் AWM இருக்குது, இன்னொரு ஹெட்ஷாட் கொடுப்பேன் AWM வச்சு. ஏ, அந்த நாக்காகிறானே அவனுக்கு AWM வச்சு ஹெட்ஷாட் கொடுத்து அதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் இல்லை. ஸோ இன்னொருத்தன் நம்மளால் நின்றுக்கிட்டு இருப்பான், நம்மளை பார்க்காம நம்ம போய் மண்டமிலே வச்சு விட்ருவோம். அதை பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம மனோபுரவை ரிவியூ பண்ணி விட்ருவோம். ஸோ நம்ம டீமில் அதிகமாக நான் ஐயோ வாய் வேற வளருதே நான் நம்ம டீமில் வந்து அதிகமாக நாக் ஆனது யாருன்னு கேட்டிங்கன்னா, மனோ ப்ரோ, குட்டி தம்பி, ஓகேவா? ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் இனிமே குறி வச்சு தாக்குறானுங்க. இப்போ ஓடி வந்த பழத்தை பார்த்தீங்களா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், நடுவில் ஓட்டையாக இருக்குது. ரைட்டு, கீழே ஒரு எனிமி மண்டையன் இருந்தான், மண்டை தெரிஞ்சிச்சு தம்பி. ஆ, அவன் நம்மளை பார்க்கல போல. இப்போ பாருங்கள், மண்டை பத்தரா மூமெண்ட்டு நடந்துருச்சு நடந்துருச்சு, அந்த தம்பிக்கு மண்டை பத்தரா மூமெண்ட் நடந்துருச்சு. என்னடா நெட்டு கிடைக்கலையா, எத்தனை அடி அடிக்கிறேன், சாகம் அடிக்கிறான், செனப்பண்ணியானாட்டம் படுத்து கிடக்கான். ஓகே, செத்து போயிட்டான் தம்பி பைய. ஓஹோ, எத்தனை அடிதான் இந்த மேட்சினிலே, மேட்ச் முடிஞ்சபடி தான் தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. ரைட்டு மக்களே, அந்த லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைபு அதை தட்டிட்டு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? ஒரு 3 பேருக்கு மட்டுமா ஷேர் பண்ணுங்கய்யா, நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும், உங்கள் ரிலேட்டிவ்ஸும் பார்க்கணும், உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி ஷேரை போடுங்க. நீங்கள் ஷேரை போடல பார்த்தீங்களா, அதனால் என்னையே போட்டான். நீங்கள் ஷேரை போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நான் அவையில போட்டுருவேன், ஓகேவா? ரைட்டு, ஸோ நம்ம குட்டி தம்பி இறங்கி வராண்டா, வாடா வாடா வாடா, ஏஞ்சிங்க குட்டி போட்டு தாக்கிட்டான். ஸோ என்ன சொல்லலாமே, உனக்கு டைலாக் போடணுமே. ஆ, சமார் சிமார் ரெட்டி, குட்டி கலட்டிய ஜட்டி. ஹே, அவங்க அவனுக்கு அவனே கலட்டிக்கல, எனிமிக்கு கலட்டிட்டான். ஓகே, ஸோ டைட்டில் கூட இந்த மாதிரி போட்டிருக்கலாம், அப்படி போட்டால் 18+ வீடியோவாக மாறினாலும் மாறிடும். சரி, ரைட்டு விடுங்க, இங்கிட்டு ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு, ஓட்டைக்குள்ளே பூந்து போயாச்சு, நானும் மாயாவும் நானும் மாயாவும். ரைட்டு, ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் தோத்தம்னா சங்கூதிராங்க நம்ம டீமுக்கு. ரைட்டு, ஒரு பாம தூக்கி போடு, மேலே தான் எல்லா பக்கிகளும் இருக்காங்க தெரிஞ்சிருச்சு. ஆனால் எல்லாம் கொஞ்சம் ஷேஃபாக இருக்காங்க போலப்பா, பாம போட்டாலும் ஜாகம் அடிக்கிறாங்க. நான் கூட இங்கிட்டு இருப்பேன் சொல்லி தூக்கி வீசிட்டு வந்தால் இங்கிட்டு ஒருத்தன் ஓடி வரான். அடங்க புறானே, நல்லவேளை அவன் நம்ம டீம் மட்டும் நினச்சான் பார்த்தா எனிமி. ஆஹா, ஃபோனு ஸ்டக் ஆயிருச்சு, என்னடாடே டப்பா ஃபோனு வச்சுருந்தேன் மொதல், அதை இப்படி தான் ஆடிச்சு. இதை வச்சும் நான் வீடியோ போட்டு நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கேன்னா, அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்னு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, ரைட்டு மக்களே. ஸோ இப்போ தான் நம்மள்கிட்ட ரியல்மி 6 இருக்குல்ல, அதை வச்சு சம்பவம் செய்யலாம். ரைட்டு, ஸோ நம்ம டீமில் 3 பேரும் செத்து போயிட்டோம்ப்பா, நம்ம சத்தி மாய மட்டும் தான் இருக்கா, இவன் அடிப்பானான்னு தெரியலையே.
ஓகே. ஸோ நம்ம ஆளுக்கு டேமேஜ் வேறு வந்துருச்சு, நல்ல வேலை அலோக்க போட்டு விட்டான். ரைட்டு ஓகே. ஸோ அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட சிஆர் செவனாக இருந்திருந்தால் பொறிச்சிருக்கலாம். அடங்கோப்புறான யாரா பாம்பு போட்டது, அவன் ஆடி செத்து கிடக்கான். எது தெரியல, கடவுளாக மேலேருந்து தூக்கி போட்டிருப்பார் போல். கடவுள் போட்டாரா இல்லை அந்த கருவாப்பைய போட்டானா என்னன்னு தெரில, சரி பார்த்துக்கலாம். கீழே ஒரு ஓட்டை இருக்குது, இது வழியாக போய் ஆடுறா. அடங்கோப்புறானே அவன் போகமாட்டிக்கிறான். ஏ அங்கே இனிமே இருந்தாலும் இருப்பான்டா, போகமாட்டேன்னா சொன்னால் பார்த்தா இங்கே நிற்கிறான் இனிமே. ஓகே அவன் அடித்து பார்க்குறான், பட்டு படலையே டேமேஜ், படலையே கைப்புள்ள. அடிச்சு விட்றா, அடிச்சு விட்றா, அடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா, டெண்ட கடட்டுக்கு, டெண்ட கடட்டுக்கு, அடிச்சு விட்றா, முடிச்சு விட்றா. ஆஹா என்ன போட போகிறான் மோக்கா, நான் கூட கிரானேட் தான் போட போகிறானுன்னு நினச்சேன். சரி நம்ம புள்ள கொஞ்சம் என்னது இப்தினா ட்ரை பண்ணி தான் ஆடுறான். இப்தினா ட்ரிக்கு ஓகேவா, ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஆடுறான்னு சொல்ல வந்தேன், அது பாதி பேர் புரியாமல் கூட இருக்கும். ரைட்டு ஓகே மக்களே, எனக்கு வேற கொஞ்சம் மூச்சு வாங்குது, அதனால தான் கொஞ்சம் விட்டு விட்டு பேசினேன். ரைட் விடுங்க. ஸோ நம்மளால் ஜோன் வருது, என்ன பண்ண போகிறான் தெரியலையே. ஐயோ என்னடா இதுக்குள்ளே பூந்து போகிறான், இப்படியும் போகலாமா? சரி நமக்கு தான் தெரியல, சரி ரைட் விடுங்க. ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டானே, செம்ம ஏற்றா வேற லெவல்ரா. ஐயோ நம்மள்கிட்ட க்ளோவால் இல்லைன்னு சொல்லிட்டான், ஆனாலும் இறங்கி அடி போட்டானாங்க அப்படின்னு சொல்லி, சிங்கிள் பசங்க மிங்கிளாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டான். ஸோ பார்த்துக்கோங்க, இது வந்து அப்டேட்டுக்கு முன்னாடி எடுத்த கேம் பிளே, அதனால தான் நாங்களாம் அமௌண்ட் போட வேண்டியது இருக்குது, இல்லைன்னா அவன் போடுற அமௌண்ட் மட்டும் தான் போடுவான். கன் எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ரைட்டு மக்களே, கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் தட்டி தெரிக்க விடுங்க ஓகேவா. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், அதனால் அதை மட்டும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் எப்படி ஆனேன் என்னென்ன கேட்டேன் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. ரைட்டு மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து செல்வது உங்கள் TGW.